இந்த வீடியோல நம்ம வந்து டீல் சைல்டர் ரியாக்ஷன் பத்தி பார்க்கலாம். டீல் சைல்டர் ரியாக்ஷன் வந்து ஒரு சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன். அப்படினா என்னன்னா ஒரு கான்ஜுகேட்டட் டையீனும் ஒரு ஆல்கீனும் கம்பைன் ஆகி உங்களுக்கு ஒரு சைக்ளிக் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து உங்களுக்கு டீல் சைல்டர் ரியாக்ஷன். டீல் சைல்டர் ரியாக்ஷன்ல என்ன மெக்கானிசம்னா இந்த டபுள் பாண்டில் இருக்க ஒரு அந்த பை பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அதாவது இது ரெண்டுத்துக்கும் பாண்ட் ஃபார்ம் பண்ண போயிடும். இந்த பை பாண்ட் வந்து இந்த ரெண்டு கார்பனுக்கும் நடுவில் பாண்ட் ஷிஃப்ட் ஆகிடும். அகெயின் இந்த பை பாண்ட் வந்து ஆல்கீனோட ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ண போயிடும். இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக்காக டீல் சைல்டர் ரியாக்ஷன். இந்த டீல் சைல்டர் ரியாக்ஷனில் உங்களுக்கு இந்த டையின் இருக்குல்ல, இந்த டையின் வந்து உங்களுக்கு சிஸ் டையினாக இருக்கணும். சிஸ் டையின்னா ரெண்டு டபுள் பாண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு சேம் சைடில் இருக்கணும். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே வந்து 1.3 பியூட்டா டையின் தான். இந்த டையின் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இந்த சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் நடந்து சிஸ் ட்ரான்ஸாக மாறும், ட்ரான்ஸ் சிஸ்ஸாக மாறும், இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். சிஸ் டையின் வந்து டீல் சைல்டர் ரியாக்ஷன் ட்ரான்ஸ் டையினை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அண்டர்கோ பண்ணும். இந்த மாதிரி ஏ சைக்ளிக் டபுள் பாண்ட்ஸ்லாம் வந்து சிஸ் ட்ரான்ஸாக மாறுறதுனால உங்களுக்கு இந்த ஏ சைக்ளிக் டபுள் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டீல் சைல்டர் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும். சைக்ளிக் டபுள் பாண்ட்ஸும் உங்களுக்கு வந்து டீல் சைல்டர் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் வந்து சைக்ளிக் டபுள் பாண்ட்ஸ் தான். பட் இந்த டபுள் பாண்ட் வந்து உங்களுக்கு சிஸ் பொசிஷனில் இருக்குது. சப்போஸ் ட்ரான்ஸ் பொசிஷனில் இருந்தால் கூட இது சிங்கிள் பாண்டுங்கிறதுனால உங்களுக்கு ரொட்டேஷன் நடந்து உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் வந்து நடந்துடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டபுள் பாண்டும் ட்ரான்ஸ் பொசிஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் வந்து நடக்காது. ஏன்னா இந்த சிங்கிள் பாண்ட் வந்து சைக்ளிக்காக இருக்கிறதுனால இந்த ட்ரான்ஸ் டபுள் பாண்ட் வந்து சிஸ் பொசிஷனுக்கு மாற முடியாததுனால இந்த மாலிக்யூல் வந்து உங்களுக்கு டீல் சைல்டர் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாது. பட் இந்த மாலிக்யூல் வந்து உங்களுக்கு சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால சிஸ் ட்ரான்ஸ் சிஸ் ட்ரான்ஸ்ன்ற மாறிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாலிக்யூல் வந்து உங்களுக்கு டீல் சைல்டர் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும். இந்த 1.3 பியூட்டா டையினும் அப்படி தான். சிஸ் பொசிஷனில் இருக்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டீல் சைல்டர் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணிடும். ட்ரான்ஸ் பொசிஷனில் இருக்க வர டையினை விட. இப்போ இந்த டையினை பார்த்தீங்கன்னா இந்த டையினில் வந்து உங்களுக்கு 2 பை பாண்ட்ஸ் இருக்கு. 2 பை பாண்ட்ஸ், அதே மாதிரி 4 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 1 பை பாண்ட் இருக்கு. ஸோ டீல் சைல்டர் ரியாக்ஷனாக என்னென்னா 4 பை எலக்ட்ரான் கம்பைன்ஸ் வித் 2 பை எலக்ட்ரான் ஆஃப் ஆல்கீன் டு கிவ் அ சைக்ளிக் ப்ராடக்ட். அதுதான் வந்து உங்களுக்கு காமனாக டீல் சைல்டர் ரியாக்ஷன் தான். இந்த அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த டையினில் வந்து உங்களுக்கு 2 பை பாண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னல, இந்த 2 பை பாண்ட் ப்ளஸ் இந்த ஆல்கீனில் வந்து 1 பை பாண்ட், மொத்தம் இந்த ரியாக்டன்ட் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு 3 பை பாண்ட்ஸ். இந்த 3 பை பாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என் ப்ராடக்டில் எப்படி இருக்கும்னா 1 பை பாண்ட், அந்த ரெண்டு சிக்மா பாண்ட், ரெண்டு பை பாண்டுமே வந்து ரெண்டு சிக்மா பாண்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இதுதான் மொத்த டீல் சைல்டர் கன்வர்ஷனுமே. அது எப்படின்னா இந்த பை பாண்ட் வந்து இந்த டையினுக்கும் இந்த ஆல்கீனுக்கும் நடுவில் ஒரு சிக்மா பாண்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்புறம் இந்த பை பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இந்த பை பாண்ட் வந்து அகெயின் சிக்மா பாண்டாக கன்வெர்ட் ஆகிரும். இந்த ரெண்டு மாலிக்யூலுக்கும் நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகி இது வந்து 4+2 சைக்ளோ அடிஷன் சொல்கிறோம். ஏன்னா இங்கே ஒரு 4 பை எலக்ட்ரான், இங்கே ஒரு 2 பை எலக்ட்ரான் கம்பைன்ஸ் டு கிவ்
டூ சிக்மா பாண்ட் அண்ட் ஒரு பை பாண்ட் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஃபோர் ப்ளஸ் டூ சைக்ளோ அடிஷன். இது வந்து ஒரு பெரிசைக்ளிக் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிளும் கூட. ஏன்னா இது வந்து இந்த ரியாக்ஷனில் வந்து எந்த ஒரு அயானிக் பாத்வேவும் எந்த ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் பாத்வேவும் கிடையாது, சைமல்டேனியஸ் பாண்ட் ஃபார்மேஷன். அதனால இது வந்து ஒரு சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் வந்து டையினோஃபைலோட ரியாக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி விட்றோம். அதாவது இந்த ஆல்கீனை தான் நம்ம டையினோஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆல்கீனில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்கீனோட ரியாக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸோட எக்ஸாம்பிள்லாம் என்னென்னா ஆசிட், எஸ்டர், இதெல்லாம் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். இந்த ஒரு ஹைட்ரோஜனுக்கு பதிலாக ஒரு எஸ்டரோ ஒரு ஆசிடோ இருந்துச்சுன்னா இந்த ஆல்கீனோட ரியாக்டிவிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த டையினோட ரியாக்டிவிட்டியை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ், இப்போ வந்து மெத்தில்லாம் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸோட ஒரு எக்ஸாம்பிள், இதெல்லாம் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் வந்து டொனேட் தான் பண்ணும். அப்போ வந்து இந்த டையினோட ரியாக்டிவிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இந்த டையினும் இந்த ஆல்கீனும் கம்பைன் ஆகி உங்களுக்கு வர ப்ராடக்ட் வந்து நம்ம காமனாக அடெக்ட்னு சொல்லுவோம். எந்த ஒரு டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன்லையுமே என்ன ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம அதை அடெக்ட்னு சொல்லி முடிச்சிடலாம். இப்போ வந்து ப்ராடக்ட் செலக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். அதாவது எப்படி மேஜர் ப்ராடக்ட்னு டிசைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி. ஃபர்ஸ்ட் வந்து ரீஜியோ செலக்டிவிட்டி, செகண்ட் வந்து ஸ்டீரியோ செலக்டிவிட்டி, தேர்ட் வந்து எண்டோ செலக்டிவிட்டி ஆர் எண்டோ ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ரீஜியோ செலக்டிவிட்டின்னா என்னென்னா 1.4 1.2 சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் தான் வந்து ஹைலி ஸ்டேபிள், 1.3 சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் வந்து ஹைலி அன்ஸ்டேபிள். அதாவது ஹைலி அன்ஸ்டேபிள்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடல, அதுதான் மைனர் ப்ராடக்ட். 1.2 அண்ட் 1.4 தான் மேஜர் ப்ராடக்ட் உங்களுக்கு. இப்போ இந்த ஆல்கீன், இந்த டையின் வந்து இந்த ஆல்கீனோட இதே பொசிஷனில் கம்பைன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 1.2 பொசிஷனில் தான் டை சப்ஸ்டிடியூன்ஸ் இருக்குது. ஓகேவா, இதுதான் 1.2, 1.4லாம் ஸ்டேபிள் சொல்லலை. ஸோ இதுவும் ஸ்டேபிள் தான், இதுவும் உங்களுக்கு மேஜர் தான். ஆனால் இப்போ வந்து இந்த கார்பனில் உங்களுக்கு ஆசிட் குரூப் இருந்து, அப்புறம் இந்த கார்பனில் வந்து உங்களுக்கு ஹைட்ரோஜன் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா 1.2, 1.3 டை சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் அது. அதாவது இந்த ப்ராடக்ட் 1.3 டை சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து மைனர் ப்ராடக்ட் அண்ட் ஹைலி அன்ஸ்டேபிள். இது பார்த்தீங்கன்னா 1.2 டை சப்ஸ்டிடியூட்டட், இது வந்து மேஜர் ப்ராடக்ட், அது மட்டும் இல்லாமல் ஸ்டேபிள் ப்ராடக்ட்டு கூட. இப்போ வந்து ஸ்டீரியோ செலக்டிவிட்டின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போது சின் அடிஷன்னா என்னென்னா ரெண்டு பாண்ட்ஸுமே வந்து சைமல்டேனியஸாக சேம் சைடில் ஃபார்ம் ஆகுது, இதுதான் நம்ம வந்து சின் அடிஷன் சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பாண்ட் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இன்னொரு பாண்ட் வந்து இந்த பக்கம் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சின் அடிஷன் கிடையாது. ஓகேவா, அது வந்து ஆப்போசிட் சைடில் நடந்தால் அது சின் அடிஷன் கிடையாது. சேம் சைட்லேயே தான் ரெண்டு பாண்டும் ஃபார்ம் ஆச்சுனா தான் அதை நம்ம சின் அடிஷன் சொல்லுவோம். இங்கே இந்த டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன் வந்து ரெண்டு சிக்மா பாண்ட்ஸும் வந்து சேம் சைட்லேயே தான் ஃபார்ம் ஆகும், அதனால இது வந்து சின் அடிஷன் ரியாக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரினா என்னன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஸ்பேஸ். இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் த டையின், இந்த ஆல்கீன் வந்து இந்த ப்ராடக்டில் கொஞ்சம் கூட மாறியிருக்காது. இந்த ஆசிட் குரூப் பார்த்தீங்கன்னா வெஜ் பாண்டில் இருந்துச்சுன்னா இங்கே ப்ராடக்ட்லேயும் உங்களுக்கு அந்த ஆல்கீனில் இருந்த அந்த ஆசிட் குரூப் வந்து வெஜ் பாண்ட்லேயே தான் இருக்கும். இந்த ஆல்கீனில் இருக்க இந்த ஹைட்ரோஜன் வந்து டேஷ் பாண்டில் இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்டில் இருக்க இந்த ஹைட்ரோஜன் வந்து உங்களுக்கு வந்து டேஷ் பாண்ட்லேயே தான் இருக்கும். இப்போ இந்த ஆசிட் குரூப்னால் வெஜ் பாண்டுன்னு ஏன் சொல்லுவோம்னா இது வந்து பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு மேலே இருக்குது, அதனால் அதை வந்து நம்ம வெஜ் பாண்டில் வந்து எழுதுறோம். இங்கே இது வங்கி வந்து இந்த டேஷ் பாண்டில் வந்து ஏன் எழுதுறோம்னா இது பிளேன் ஆஃப் பேப்பருக்கு கீழே இருக்குது, அதனால் இது வந்து நம்ம டேஷ் பாண்டில் எழுதுறோம். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்லேயும் வந்து அந்த ஹைட்ரோஜன் வந்து பிளேன் ஆஃப் பேப்பருக்கு கீழே தான் இருக்குது,
அதே மாதிரி அந்த ஆசிட் குரூப் வந்து பிளேன் ஆஃப் தி பேப்பருக்கு மேலே தான் இருக்கு. ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் த டையின் இஸ் ரீடைன்ட். இப்போ வந்து எண்டோ செலக்டிவிட்டி ஆர் எண்டோ ரூல் அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி சைக்ளோபென்டா டையின், இந்த மாதிரி சைக்ளிக் டையின்ஸ், சைக்ளிக் கான்ஜுகேட்டட் டையின் மாலிக்யூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து டிஎல்சார்டர் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணிச்சுன்னா இந்த சப்ஸ்டிடியன்ஸ்லாம் வந்து எண்டோ பொசிஷனில் இன்சைட் த கேவிட்டி ஆஃப் த ரிங், இந்த கேவிட்டி ஆஃப் த மாலிக்யூல் அங்கே இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து ஸ்டேபிள் ப்ராடக்ட். இப் எக்ஸோ பொசிஷனில் இருந்துச்சுன்னா ஹைலி அன்ஸ்டேபிள், எண்டோ பொசிஷனில் இருந்துச்சுன்னா சப்ஸ்டிடியன்ஸ்னால் அதெல்லாம் வந்து ஸ்டேபிள். இந்த மாலிக்யூல பார்த்தீங்கன்னா எது எண்டோ எது எக்ஸோன்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். ஸோ மோஸ்ட்லி இந்த ஆக்சியல் பொசிஷனில் இருக்கிறது இதெல்லாம் வந்து எக்ஸோவாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸோ பொசிஷனில் இருந்துச்சுன்னா ஹைலி அன்ஸ்டேபிள், எண்டோ பொசிஷனில் உங்களுக்கு சப்ஸ்டிடியூட் இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஹைலி ஸ்டேபிள். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்சைட் த கேவிட்டி ஆஃப் த அந்த பைசைக்கிள் காம்பவுண்டில் தான் அந்த சப்ஸ்டிடியூட் இருக்குது, வெளியில் இல்லை, இந்த பக்கம் இல்லை, இந்த பாண்டில். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிள். இதுதான் எண்டோ ரூல் ஆர் எண்டோ செலக்டிவிட்டின்னு சொல்லுவோம். தேங்க்யூ.